வணக்கம், வெல்கம் டு ஹைக்யூ ஸ்டடி. நான் உங்கள் பரத். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா, ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி அப்டேட் பண்ண சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் கிளாஸஸ் எடுக்க போகிறோம். என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தோம் ரீசெண்டாக அப்டேட் ஆன சிலபஸில். ஸோ இந்த யூனிட் 4 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் என்னென்ன சேஞ்சஸ், அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணிட்டு தான் வந்து புதுசாக ஆட் ஆன சிலபஸ். புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அப்புறம் குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகல் அண்ட் மராத்தாஸ், அப் டு எது அப்படின்னா ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்ட் பவானி கிங்டம்ஸ். ஸோ இந்த பார்ட் மட்டும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் ஜென்ரலாக டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 10-15 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு மாடல் கொஸ்டின் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து. ஸோ ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து அப் டு சர்டின் பார்ட் வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் வரும். ஸோ இதில் மிடிவல் ஹிஸ்ட்ரி மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி அண்ட் மிடிவல் ஹிஸ்ட்ரி ரெண்டுமே ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போகலாம். ஸோ எப்படி அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்லைடாக பார்க்க போகிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப வளம் மிக்க ஹிஸ்ட்ரி. அதாவது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பட் ஆனால் ப்ரூஃப் நான் நமக்கு கிடைக்கல. பட் ஆனால் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எதெல்லாம் வந்து ப்ரூஃப் ஆகி டாக்குமெண்டட் ஆயிருக்கோ அது மட்டும்தான் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். சில இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, லெமோரியா காண்டினென்ட், இந்தியா சவுத் கீழே ஒரு காண்டினென்ட்டே இருக்குது, தமிழர்களை மீன்ஸ் தமிழரோட பூர்வக்குடி அங்கே தான் இருந்தாங்க, அது இதெல்லாம் சொன்னார் இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரியோட முன்னாடி, அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் பொறுத்த வரைக்கும் எதுவுமே டாக்குமெண்டட் கிடையாது, எல்லாமே வந்து நம்ம ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இந்த ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பல இடங்களில் ஆர்கியாலஜி ஃபைண்டிங் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மெயினாக இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, கீழடி, அதெல்லாம் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. இது போக நமக்கு தெரிஞ்சது கீழடி மட்டும்தான், பட் நார்த் சைடில் நிறைய இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் ஹிமாலயன் சவுத், அந்த ஹிமாலயோட ஹிமாலய இமயமலை அடிவாரத்தில் நம்ம நிறைய இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸாக நமக்கு தெரியும் மொகஞ்சதாரோ, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட் லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்ஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபுல்லாக டிஎன் டெக்ஸ்ட் புக் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம். சிலபஸில் கொடுத்துருக்க கண்டென்ட் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் டெக்ஸ்ட் புக் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த நோட்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிடும், இப்படி தான் கொஷின் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது போக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண வேண்டிய புக்ஸ், இந்த புக்ஸ்லேருந்து என்னென்ன கண்டென்ட் ரெஃபர் பண்ணணுங்கிறது நான் வந்து இந்த PDFல வந்து பின்னாடி அட்டாச் பண்ணியிருப்போம். ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும், அதை வந்து நான் ஹைக்யூ ஸ்டடி டாட் காம்ல அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டேரெக்டாக போயிடலாம் நம்ம, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன இருந்துச்சு, எப்படி ஹிஸ்ட்ரியை ஸ்பிட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பேசிக் ஐடியாஸ் நம்ம கிடச்சிச்சு அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் ஆகும், ஒரு ஜென்ரல் அவேர்னஸாகவும் இருக்கும் அது. ஸோ ஜென்ரலாக வந்து ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுறாங்க, நமக்கு தெரியும் இல்லையா. பிஃபோர் கிறிஸ்ட், ஏடி. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு 90% இருக்கிற வழக்கம் இதுதான். சாரி 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 பிஃபோர் கிறிஸ்ட் அண்ட் அண்ணா டொமினி. ஸோ த பிஃபோர் கிறிஸ்ட் அண்ணா டொமினி இந்த பீரியட் தான் நமக்கு தெரியும். ஸோ லாஸ்ட் 2000 இயர்ஸ் வந்து பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் மீன்ஸ் அண்ணா டொமினி சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்கள் வந்து பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஃபோர் இந்த வழக்கம் வந்து இப்போ வந்து சில பேர் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவா மாற்றணும் அப்படின்னா, ஸோ பிஃபோர் காமன் எரா அண்ட் காமன் எரா இப்படி மாற்றுறாங்க. இதை ஏன் அப்படி அப்படின்னா, நம்ம இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு காமனான ஒரு ஃபேக்டர், அதில் வந்து நம்ம இதுக்கு ரிலீஜன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் கொண்டு வராங்க. இது எழுதிடுறேன், பிஃபோர் காமன் எரா அண்ட் காமன் எரா. ஸோ இதுதான் வந்து இப்போ அண்ணா டொமினி அப்படின்னா என்னென்னா வந்து
அது வந்து ஒரு பேசிக்காக ஒரு லாட்டின் வேர்ட். அதுக்கு என்ன என்ன மீனிங் அப்படின்னா இந்த எரா ஆஃப் லார்ட் கிறிஸ்டா அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இது வந்து ஒரு 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 அவுட்லைன் மாதிரி உங்களுக்கு நெட் தெரியும். இந்த பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டரி இந்தியாவில் என்னென்ன ரிவர்ஸ் ரன் ஆயிருந்துச்சு, என்னென்ன இது இடங்கள், என்னென்ன ஒரு சிவிலைசேஷன் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து இந்த மேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்க கீழே அப்படின்னா ஆதிச்சநல்லூர், இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஆர்கியாலஜிக்கல் ரிவியல்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த மேப் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப அவேர்னஸான இடம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், மொகஞ்சதாரோ, அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் அண்ட் பிராமினி அண்ட் பல்லாவரம், இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து ஆர்கியாலஜிக்கல் ரிவியல்ஸ் மூலமா சிவிலைசேஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச இடங்கள். ஸோ நம்ம இப்போ இதை இது வந்து ஒரு காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது வந்து எந்த இயரை சேர்ந்தது, அதாவது எந்த இயராவை சேர்ந்தது அப்படின்னு நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணுது என்னன்னா வந்து 1949 வந்து வில்லர்ட் லிபி அப்படிங்கிற ஒரு இன்னோவேஷன் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா ஃபார் டேட்டிங் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், மீன்ஸ் இப்போ நம்ம கிடைக்கிற தொல்பொருள் அதெல்லாம் வந்து எடுத்து அதில் இருக்க ஆர்கானிக் மெட்டீரியல்ஸில் கார்பன் ஐசோடோப், கார்பனோட ஒன் ஆஃப் த ஐசோடோப் கார்பன் 14 இதோட அளவை கணக்கிடுறாங்க. இதோட அளவை கணக்கிட்டு அது எத்தனை எவ்வளோ வருடங்கள் வந்து பழமையானது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கார்பன் 14 ஆஃப் லைஃப் பீரியட் எவ்வளோ 5730, இது சில டைம்ஸ் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது இதுதான் ஒன் ஆஃப் த மெத்தடா அப்படிங்கிறப்ப இது கிடையாது, இன்னொரு மெத்தடும் இருக்குது. பட் ஆனால் அது வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்க. என்ன மெத்தட் அப்படின்னா டென்ட்ரோ குரோனாலஜி. இது என்னன்னா இப்போது ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸில் கிடைக்கிற மரத்துண்டோட இன்னர் ரிங்ஸ் அதோட கவுண்ட்ஸ் எவ்வளோ அதை பேஸ் பண்ணி நமக்கு அந்த எந்த எவ்வளோ இயர்ஸ் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம பிரிக்கலாம் இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடை அப்படின்னா பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் அண்ட் மெட்டல் ஏஜ். ஸோ இதை பற்றி நம்ம இதோட இப்படி இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி, இது ப்ரீ இப்போது ஹிஸ்ட்ரி அப்படின்னா மீன்ஸ் நம்ம நார்மல் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, மிடிவல் ஹிஸ்ட்ரியோ இல்லை இப்போது கரண்ட் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நம்ம நடந்த ஒரு சம்பவங்களோ, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வார் ஆஃப் பானிபட் இந்த மாதிரி நம்ம சொல்லி இண்டிபெண்டன்ஸ் வார் இதெல்லாம் நம்ம சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த இயர் சொல்லி. பட் இங்கே இதில் வந்து எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா பாலியோலித்திக்கோட பீரியட் எவ்வளோ, அப்போது யூஸ் பண்ண ஆர்டிஃபேக்ட்ஸ் எவ்வளோ, ஆர்டிஃபேக்ட்ஸ் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க இப் ஆர்கியாலஜிக்கு பேஸ் பண்ணி, இதெல்லாம் தான் வந்து கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ். அண்ட் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வந்து பாலியோலித்திக் ஃபைண்டிங்ஸ் இருக்குது, மீசோலித்திக் ஃபைண்டிங்ஸ் எந்தெந்த ஏரியாவில் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இங்கே ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பாலியோலித்திக் ஆர் ஓல்ட் ஸ்டோன் ஏஜ், இது வந்து என்ன அப்படின்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஏஜாக வந்து நம்ம சொல்கிறோம். எப்போ அப்படின்னா பிஃபோர் 10,000 BC, அதாவது 10,000 BC முன்னாடி இருந்த காலகட்டத்துக்கு எல்லாமே வந்து ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனிதன் வந்து அப்போ ஒரு சமுதாயம் ஒரு கூட்டாக வாழ ஆரம்பித்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் இதோட ஸ்டார்டிங் பீரியட் வந்து எங்கேயுமே வந்து ஒரு டிஃபைன் பண்ண முடியாத ஒரு நிலையில தான் இன்னமும் இருந்துட்டுருக்கோம். என்ன ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னா நொமாடிக் லைஃப், அதாவது நாடோடியாக வாழ்ந்துட்டு இருக்க காலம் தான் இந்த ஓல்ட் ஸ்டோன் ஏஜ். இந்த இங்கே இந்த பீரியடில் இருந்தவங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வேட்டையாடி சாப்பிட்ற பழக்கத்தை இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கங்கே வந்து எடிபிள் பிளான்ஸ் சாப்பிடக்கூடிய பிளான்ஸ் மட்டும் தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இங்கே இந்த பீப்புளை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹண்டர் கேதரர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த சம் ஆஃப் த ஃபேமஸ் சைட்ஸ் இந்த ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் அதாவது அந்த காலக்கு முன்னாடி 10,000 BC முன்னாடி உள்ள ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் என்னென்ன அப்படின்னா சோன் வேலி அண்ட் பாட்வார் பிளாட்டியூ அந்த நார்த் வெஸ்ட் இந்தியா, சிவாலிக் ஹில்ஸ் அந்த நார்த் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. இதில் வந்து இந்த பிம்பெட்கா அப்படிங்கிற இடத்துல வந்து பெயிண்டிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் மேன் வந்து அந்த காலகட்டத்திலேயே வந்து ஒரு சின்ன சின்னதாக அந்த குகைகளில் வரைய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதை பேஸ் பண்ணி. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்கே கிடைக்குது அப்படின்னா அத்திரம்பாக்கம் நியர் சென்னை, வடமதுரை, பல்லாவரம் சென்னையில் கிட்ட இருக்க பல்லாவரத்துலேயும் கிடச்சிருக்கு, காஞ்சிபுரம், வேலூர் அண்ட் திருவள்ளூர் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பாலியோலித்திக் பீரியடில் உள்ள ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது இந்த ஏஜில் வந்து என்னென்ன டூல்ஸ் மனிதன் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த ஏஜில் வந்து நமக்கு இந்த ஏஜோட நேம் வச்சு சொல்லிடலாம் ஓல்ட் ஸ்டோன் ஏஜ். ஸோ ஸ்டோன்ஸ் மட்டுமே ஸ்டோன்ஸ் மட்டும்தான் நம்பி அவங்க டூல்ஸாக யூஸ் பண்ணிருக்காங்க. ஹார்ட் ராக் அது
எப்படி அப்படின்னா ஒரு கடிமனான கல் அதை மட்டும்தான் நம்ம அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஏஜில். குவார்ட்சைட்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டோன் பேர். ஸோ இது முன்னாடி சொன்ன மாதிரி பெயிண்டிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கன்னா பிம்பெட்கா அப்படின்னு சொல்கிற பேசல. இப்போ வே ஆஃப் லிவிங் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நொமாடிக் வே ஆஃப் லிவிங் தான் இருக்குது. அப்புறம் ரேராக வந்து ரிவர் சைடில் செட்டில் ஆகிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பாலியோலிதிக் ஏஜ் பொறுத்த வரைக்கும். அப்புறம் மீசோலிதிக் ஏஜ், இதுக்கப்புறம் மீசோலிதிக் ஏஜ் வந்து இதுதான் வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட். எதுக்கு அப்படின்னா ரொம்ப ஓல்ட் ஸ்டேஜ் ஏஜுக்கும் ஒரு நியோலிதிக் பீரியடுக்கும் ஒரு டிரான்சிஷன் ஏஜ். இதில் வந்து சர்டன் டெவலப்மெண்ட்ஸ்லாம் நம்ம மனிதன் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இது ஒரு டைம் பீரியட் என்ன அப்படின்னா 10,000 BC to 6,000 BC, இதாவது டைம் பீரியட். இதில் எங்கெங்கே ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா குஜராத்தில், மத்திய பிரதேஷில் இந்த இடத்துல, அண்ட் சம் பிளேசஸ் ஆஃப் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார். ஸோ இந்த இடத்துலலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பீரியட் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் அந்த அளவில் உள்ள மைக்ரோ லிட்ஸ். லிட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு யூஸ் பண்ணுற ஒரு கருவி, கருவியை தான் வந்து லிட்ஸ்ன்னு சொல்கிறோம். அது 5 சென்டிமீட்டரில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அது மைக்ரோ லிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. வே ஆஃப் லிவிங் வந்து இங்கேயும் வந்து அதே தான், அந்த ஹண்டர் கேதரிங் பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு. பட் ரேராக வந்து அனிமல்ஸ் டேம் பண்ணுறது, டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், அனிமல்ஸ் வந்து இது பண்ணுறது, யூஸ் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த பீரியடில் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த பீரியடில் வந்து 90% வந்து நொமாடிக் லைஃபை கைவிட்டுட்டு நம்ம நார்மல் லைஃப், ஒரு சிவிலைசேஷனாக செட்டில் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஜில் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சில அக்கேஷ்னலி சில சைட்ஸில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க பரியல் சைட். ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வந்து நிறையா பரியல் சைட்ஸ் தான் வந்து கிடைக்கும். ரேராக தான் வந்து இப்போ நம்ம கீழடில் கிடச்சிச்சில்ல ஒரு மனிதன் குடியிருந்த இடம், அது ஒரு சிட்டி, சிட்டி சைடில் இப்படி அவன் நாகரிகத்தோடு இருந்தான் அந்த மாதிரி ரேராக தான் கிடைக்கும். மோஸ்ட்டாக வந்து பரியல் சைட்ஸ் தான் கிடைக்குது. ஸோ அந்த இந்த நடுவில் இந்த ஏஜில் சேர்ந்த மனிதன் வந்து ஒரு வழக்கத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, தொடங்க ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா இறந்தவர்களை அவங்க யூஸ் பண்ண மைக்ரோலிட்ஸ் அதை வச்சு புதைக்கிற வழக்கத்தை இந்த ஏஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நியோலித்திக். இந்த நியோலித்திக்கோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டட் ஃப்ரம் 6,000 BC to 4,000 BC. ஸோ எங்கெங்கே நம்மளோட நியோலித்திக் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா காஷ்மீர் வேலி, சிராதின் பீகார், பெலன் வேலி, அண்ட் செவரல் பிளேஸ் ஆஃப் டெக்கன். ஸோ இந்த ஏரியாஸ்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க நியோலித்திக் ஏஜில். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக எங்கே அப்படின்னா இந்தந்த பிளேசஸில் மஸ்கி, பிரம்மகிரி, ஹல்லூர், கொடைக்கல் கர்நாடகாவில், அண்ட் பையம்பள்ளி இன் தமிழ்நாடு. அதாவது கீழடிக்கு முன்னாடி நம்ம கீழடி தான் இப்போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக இருக்கிறதுனால நம்ம கீழடி தெரியுது. பட் பையம்பள்ளிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். அதாவது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல வந்து பரியல் சைட்ஸ் தான் கிடச்சிருக்கே தவிர ஒரு ஆர்கனைசேஷனல் சைட் வந்து கிடைக்கல, கீழடி தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் வந்து ஃபால்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணது, அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிவிலைசேஷன் இருந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணது வந்து பையம்பள்ளிங்கிறது தான். நெக்ஸ்ட் இந்த ஏஜில், இந்த ஏஜில் இந்த மனிதன் வந்து எப்படி வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட இன்வென்ஷன்லேயே வந்து ரொம்ப பெரிய இன்வென்ஷன், ரொம்ப மதிக்கக்கூடிய இன்வென்ஷன் என்ன அப்படின்னா சயின்டிஃபிக்காக சொல்கிறது அப்படின்னா வீல்ஸ் தான். ஸோ வீல்ஸ் தான் வந்து நம்மளோட இன்வென்ஷன்லேயே ரொம்ப முக்கியமான இன்வென்ஷன். ஸோ அந்த இன்வென்ஷன் வந்து இந்த பீரியடில் நடந்திருக்கு. ஸோ அந்த வீல்ஸை வச்சு அவன் என்னென்ன யூஸ் பண்ணி பாட்டரி. ஸோ ஆப்வியஸாக வீல்ஸ் வந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்திருக்கும். ஸோ இந்த பேஜில், இந்த ஏஜில் வந்து மனிதன் வந்து முன்னாடி கவர் பண்ண டிஸ்டன்ஸ் இதை அதிக டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பான். ஸோ அப்போனா எப்படி யோசிச்சு பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸில் இந்த இதில் வந்து மெட்டீரியல் மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நியோலித்திக் கேஜை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரொம்ப பெரிய டிரான்சிஷன் இந்த வீலிங்கே அதை கண்டுபிடிச்சதுனால. மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் ஆகும், ஒரு மனிதனை மனிதன் எங்கேனா போகணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகும், பாட்டரி மேக் பண்ண யூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இதாக இருக்குது. ஸோ வில்லேஜ் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்புறம் வந்து ஒரு முன்னாடிலாம் வந்து கேவ்ஸில் தான் இருந்திருக்கான் முன்னாடி ஏஜ் வரைக்கும். இந்த நியோலித்திக் ஏஜில் தான் வந்து மட் ஹவுசஸ் வித் தேச்சு ரூஃப் இதில் இருந்திருக்கான். அப்புறம் இதுலேயும் வந்து அதே தான், டெட் வேர் பரிட் வித் தேர் அலாங். இதில் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக டேம்ட் அனிமல்ஸ் பரியல் சைட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. டேம்ட் அனிமல்ஸ் அவன் வளர்த்த செல்லப்பிராணியோட அந்த மனிதன் வந்து புதைக்கப்பட்ட நிறையா பரியல் சைட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஏஜில் தான் வந்து டாக்ஸ்லாம் வந்து டேம் ஆகிருக்கு. அப்புறம் ஷீப், கோட்ஸ் இதெல்லாம் வந்து டொமஸ்டிகேட் பண்ணி கேட்டில் ஃபார்ம்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது நியோலித்திக் ஏஜில் யூஸ் பண்ண டூல்ஸ் என்னென்ன அப்படின்னா ஹைலி பாலிஷ்டு வெப்பன்ஸ். அதாவது இது வரைக்கும் வந்து நார்மல் கல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க வந்து பாலிஷ்டு வெப்பன்ஸ், அதாவது மிருகங்களோட எலும்புகள், அப்புறம் ஃபிஷிங் ஹூக்ஸ், நீடில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்திருக்கான். கிளாத்ஸ் அணிய யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா காட்டன் உல் இதெல்லாம் வந்து இந்த பீரியடில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதனால் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் பேஸ் பண்ணி இதெல்லாம் சொல்கிறாங்க.
வந்து மெட்டல் ஏஜ். மெட்டல் ஏஜ் வந்து நியோலித்திக் ஏஜோட கண்டினியூஷன் தான் வந்து மெட்டல் ஏஜ். பட் ஆனால் என்னென்னா வந்து இதில் வந்து மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த யூஸ் பண்ண மெட்டல்ஸ் பேஸ் பண்ணி இந்த ஏஜ் வந்து ஸ்பிட் ஆகிருக்கு. என்னென்னா காப்பர் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ் அண்ட் அயன் ஏஜ். இந்த காப்பர் ஏஜ் அண்ட் பிரான்ஸ் ஏஜ் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த காப்பர் அண்ட் பிரான்ஸ் ஏஜை கலெக்டிவாக என்னென்னா கால்கோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வரது வந்து அயன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கால்கோலித்திக் ஏஜ் வந்து தான் இந்த கால்கோலித்திக் ஏஜில் தான் வந்து நிறையா சிவிலைசேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்தஸ் வேலி சிவிலைசேஷன், ஹரப்பன் கல்ச்சர் எல்லாமே வந்து இந்த 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 கால்கோலித்திக் பீரியட் சேர்ந்ததாக தான் இருக்குது. ஸோ இங்கே வே ஆஃப் லிவிங் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு மெட்டல் ஓர்ஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஆர்டிஃபேக்ட்ஸ் தயாரிக்கிறது, காயின்ஸ்லாம் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க எங்கன்னா மொஹஞ்சதாரோ சைட்ஸில். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வரப்போகிற கிளாஸஸில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் நம்ம டீட்டெயில்தான் பார்க்கலாம். என்னென்ன எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படிலாம் கேட்கலாம், எப்படிலாம் எஸ்ஏ எழுதணும் அதெல்லாம் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து என்னென்னா இதில் வந்து லாங் டிஸ்டன்ஸ், அதாவது போன இதில் கண்டுபிடிச்ச வீல்ஸ் யூஸ் பண்ணி இதை லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு அந்த மெட்டல் ஓர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுவும் வந்து எல்லாமே வந்து ரிவர் வேலி சைடில் தான் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஏஜ் வந்து நடந்திருக்கு. ஸோ சவுத் இந்தியாவில் வந்து எங்கெங்கனா அப்படின்னா கோதாவரி, கிருஷ்ணா, துங்கபத்ரா, பென்னார் அண்ட் காவேரி இந்த சைட்லலாம் வந்து இந்த ஏஜில் உள்ள பீப்புள் வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த கால்கோலித்திக் ஏஜுக்கு அடுத்து என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு அயன் ஏஜ். இந்த அயன் ஏஜை தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்லாம் வந்து வேதாஸில் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் இந்த மிடிவல் ஏஜில் தான் வந்து ஆரியஸ் வந்து உள்ளே வராங்க. ஸோ அதனால தான் ஆரியஸ் வந்தப்பறம் தான் ரிக் எதிர் ஜாமா அந்த வேதாஸ்லாம் நமக்கு வருது. ஸோ அந்த வேதாஸில் வந்து அயனேஜ்லாம் வந்து நமக்கு வந்து கிடைக்குது, மீன்ஸ் அயனேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜில் வந்து பரியல் பிட்ஸில் வந்து ஒரு வழக்கம் இருக்குது. என்னென்னா லார்ஜ் ஸ்டோன்ஸ் வச்சு அதை மூடுற, மீன்ஸ் இறந்தவர்களை மூடுற பழக்கம் இந்த ஏஜில் இருந்திருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் எங்கே எக்ஸ்டென்சிவாக ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னா சவுத் இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இந்த பழக்கங்கள் எப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னா மெகாலித்திக் பரியல்ஸ். மெகாலித்னா வந்து லார்ஜ் ஸ்டோன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னென்ன சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லிஸ்ட் டவுன் ஆயிருக்கு, கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ இதான் நான் சொன்னேன், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஹரப்பன் கல்ச்சர் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த கால்கோலித்திக் ஏஜை சேர்ந்ததாக தான் இருக்குது. இப்போ இதில் அதர் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன சாலியன் ஃபியூச்சர்ஸ் இந்த ஏஜில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா மதர் காடஸ் வந்து நாங்கள் வொர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் புல் வாஸ் த சிம்பிள் ஆஃப் ரிலிஜியஸ் கல்ட். ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இது ரெண்டு ஃபியூச்சர் எதை பேஸ் பண்ணி, அந்த ஹரப்பன் கல்ச்சர் பேஸ் பண்ணி தான். இப்போது இது வந்து ஒரு ஜஸ்ட் அதுலேருந்து எடுத்த டாபிக் தான், சவுத் இந்தியா அண்ட் மெட்டல் ஏஜ். ஸோ சவுத் இந்தியாவில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மெட்டல் ஏஜோட ட்ரேசஸ் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இது இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி காவேரி சைடு அந்த சைட்லாம் வந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் வந்து எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா மெயின்ஸ் பேப்பரில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பற்றி எங்கன்னா நோட் பண்ணணும் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரியான ரெஃபரன்சஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதை பற்றி அவ்வளோதான். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும், இந்த நோட்ஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக கம்பைன் பண்ணுவோம் என்னென்ன அப்படின்னா எந்தெந்த இதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அடிஷ்னலாக இது போக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸ்லாம் நாங்கள் அடிஷ்னலாக அட்டாச் பண்ணி hiqstudy.com அப்லோட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும், அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் வச்சு நாங்கள் கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணுவோம். என்னென்ன கமெண்ட்ஸ் என்ன டவுட் இருந்தோ அதுவும் நாங்கள் கிளியர் பண்ணுவோம். தேங்க்யூ.